வெல்கம் டு அவர் சேனல் ஷிஃபானி பிளாக்ஸ். நீங்கள் இப்போ ஃபஸ்ட் டைம் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா என்னோட பேர் ஷிஃபானி. இந்த வீடியோ முழுசை பார்த்துட்டு இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நம்ம சேனலில் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான உங்கள் எல்லாருக்குமே ரொம்பவே பிடிச்ச ஒரு சேலஞ்சிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். என்ன சேலஞ்சிங் வீடியோ, யாரெல்லாம் பண்ண போகிறா அப்படின்றது எல்லாத்தையுமே வீடியோக்குள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சேனல்ல ஒரு ஈட்டிங் சேலஞ்ச் வீடியோ தான் பார்க்க போறோம். வழக்கமா இந்த ஈட்டிங் சேலஞ்ச்ல எல்லாமே நானும் என்னோட ஹஸ்பண்ட் தான் கலந்துப்போம். ஆனா இன்னைக்கு நான் இந்த ஈட்டிங் சேலஞ்சில் இல்லையே, எங்கள் அப்பா வந்து வந்திருக்காங்க ஊர்லேருந்து, இ பாஸ்லாம் அப்ளை பண்ணி அப்புறமா இங்கே தொழில் போகிறதுக்காக வந்திருக்காங்க. இன்னைக்கு மாமனாரையும் மருமகனையும் மோத விட்டுட்டு நம்ம வெளியிலேருந்து ஜாலியாக என்ஜாய் பண்ண போகிறோம். நானும் உங்களை மாதிரி வெளியிலேருந்து பார்க்குறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்கேன். ஆனால் இந்த ஈட்டிங் சேலஞ்சில் இன்னொரு டிப்ஸும் இருக்குது. முட்டை ஈட்டிங் சேலஞ்ச் தான் பண்ண போகிறோம். வழக்கமாக முட்டை ஈட்டிங் சேலஞ்ச் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முட்டையை அவிச்சிட்டு ஓடெல்லாம் எடுத்துட்டு அதை வந்து சாப்பிட சொல்லுவாங்க. ஓடெல்லாம் எடுத்து தான் வச்சுருப்பாங்க. இதில் என்ன ட்விஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேலஞ்ச் பண்ண போகிறாங்கல்ல அவங்க தான் அந்த ஓடெல்லாத்தையுமே, ஓடெல்லாமே நம்ம எடுக்க போகிறதில்ல, ஓடெல்லாம் எடுத்துட்டு அந்த முட்டையை வந்து கை யூஸ் பண்ணாமல் சாப்பிடணும். யார் சீக்கிரமாக சாப்பிட்றாங்க அப்படின்றது கிடையாது, எவ்வளோ நேரம் வேணாலும் எடுத்து சாப்பிட்லாம். ஒரு ஆளுக்கு 10 அவிச்ச முட்டை சாப்பிடணும். யார் ஃபஸ்ட்டு சாப்பிட்றாங்க அப்படின்றதான், முதல்ல சாப்பிட்டு யார் முடிக்கிறாங்க அப்படின்றதான் சேலஞ்ச். முட்டை வந்து ரொம்ப வேக வேகமாக சாப்பிடக்கூடாது, அதனால நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் இதை ட்ரை பண்ணி பார்க்காதீங்க. நான் வந்து இந்த குறிப்பிட்ட டைத்தில் சாப்பிட்டு முடிக்கணும் அப்படின்னு எந்த பர்டிகுலர் டைமும் கொடுக்க போகிறதில்ல, எவ்வளோ டைம் வேணாலும் எடுத்துக்கலாம். ஆனால் யார் முதல்ல சாப்பிட்டு முடிக்கிறாங்க அப்படின்றதான் சேலஞ்ச். கண்டிப்பாக இதில் யாராவது ஒருத்தர் வின் பண்ணுவாங்க. எனக்கு பிடிச்சவங்க தான் வின் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். 2 தடவை ஈட்டிங் சேலஞ்ச் வச்சு 2 தடவையுமே நான் தோத்துட்டேன். அதனால என்ன தோக்கடிச்சவங்களுக்கு அந்த பனிஷ்மெண்ட் கிடைக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பட் தெரியல, அவங்களுக்கு முட்டைனா ரொம்ப பிடிக்கும், எங்க அப்பாவுக்குமே முட்டைனா ரொம்ப பிடிக்கும். யார் ஜெயிக்க போறாங்க அப்படின்றது எல்லாத்தையுமே வீடியோ பார்த்தா தான் தெரியும். இப்போ வீடியோ பார்க்க ஆரம்பிக்கலாம். ஹாய் சொல்லுங்க. இது என்னோட அப்பா, இது என்னோட ஹஸ்பண்ட், உங்களுக்கு தெரியும். இது அப்பா, ஹாய் சொல்லுங்க. நான் சொல்ல ஆபரேட்டர் சாரு, அது வரதான் கும்பிடுங்க. நமஸ்காரம். ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் சொல்லிடுறேன், முட்டையை வந்து நீங்களே தான் அந்த உடைச்சிக்கணும். ஓடை உடைச்சி நான் இந்த மாதிரி ஒரு தட்டு கொடுத்துருவேன். இந்த தட்டில் வச்சு கையை யூஸ் பண்ணாமல் வாய் வச்சு சாப்பிடணும். அப்படியே உடச்சு உடச்சு லபக் லபக் முழுங்க முடியாது, இந்த தட்டில் வச்சு கை யூஸ் பண்ணாமல் சாப்பிடணும். அதான் ரூல்ஸ், சரியா? ஓகே. அவன் டெமோ காட்டிட்டான். ரெடியா? ஆளுக்கு தட்டு எடுத்துக்கோங்க. என்ன சொன்னாலும் சரியா, குறிப்பிட்ட டைம் கிடையாது, எவ்வளவு நேரம் ரெடியா? செம்ம காம்படிஷனா இருக்கும் போதே எடுத்து உங்களுக்கு நல்ல ஹைட்டா இருக்கிறது வாய்ப்பா பத்தி கேட்டவா. இனிமே வாழ்க்கையில சோரே திங்க மாட்டியா? கலதளம் பண்ணுதோயே, உங்களுக்கு நல்ல ஹைட்டா இருக்கிறது வாய்ப்பா போச்சு கேட்டவா. அவங்களுக்கு தட்டி எட்ட மாட்டேங்குது வாயில, அப்ப தோத்து போயிருக்கு. அப்பா எப்படி தோத்து போயிருவோம்?
எப்பா நீங்க பிச்சு பிச்சு போடுறோம் நான் போட மாட்டேன் நான் வட்டாங்க இப்படி எல்லாம் நிக்கிறது கடை நீ என்ன அதெல்லாம் ஜெயிக்கிறது அவங்க ட்ரிக் நான் இப்படி எல்லாம் திட்ட கூடாது சொல்லவே இல்லையே எப்பா சீக்கிரப்பா ஏ ஏ ஏ ஏ ஏ அப்பா முழுசா வாயில இருந்து முழுங்கற வரைக்கும் கணக்குண்டு சரியா அண்ணா உண்மை சொல்லணும்னா அப்பாதான் நேர்மையா விளையாண்டது கேட்டா நீங்க கை கேட்டது வயல பொடியா உருண்டு அந்த கணக்குல முட்டையெல்லாம் கீழே உருண்டுருச்சு மெதுவா மெதுவாப்பா நல்ல மிளகா பொடி எடுத்துட்டோம் வயிற்றுக்குள்ள போய் எல்லாம் செட் ஆகட்டும் இல்ல யார் தட்டுல முட்டை இருக்கான்றத அப்பா தட்டுல வந்து ஓடு மட்டும்தான் கிடக்கு உங்க தட்டுல முட்டையே நிறைய கிடைக்கு இதுல யாருக்கு வேஸ்ட் அது வந்த இருக்கு எடுங்க அந்த கிடையாது போட்டியில பாரு நின்னு நில்லுங்க நில்லுங்க இப்ப நீங்க தோத்ததா ஒத்துக்கிறீங்களா சொல்லுங்க எதுக்கு எப்படி ரெண்டு பேருக்கு தோக்கல சரிசமாதான் ஜெயிக்கல இருக்கும் போது அவங்க கடைசி முட்டை வாயில போயிருச்சு திரும்ப என்னன்ற மாதிரி மறுபடியும் எல்லா கோட்டையும் அழிச்சிட்டு திரும்ப கணக்கு பண்றீங்க அதெல்லாம் கிடையாது இப்ப யார் தோத்தான்னு நேர்மையா ஒத்து அவங்க அப்படிதானா புஜு டான்ஸ் ஆடாத சரி ரகசிய நம்மளோட தோடச்சி கையில அது அங்கன வச்சு மூக்க வச்சு வரைக்கும் மூக்குக்கு நாத்த யாரு சின்ன போட்டியில தோத்தியாரு அதுல போன முட்டைய கொண்டே வச்சாரு பேத்தியார் மாத்திரம்தான் ஒண்ணும் செய்யாது அவதான் அவடிக்கடி எங்கேயாவது போட்டு வச்சுட்டு ஓடிடுவா சரி பனிஷ் பண்ண சொல்லுங்க ஃபர்ஸ்ட் இஞ்சி நறுமணம் கொண்டது வயிற்று போக்குக்கு வாயு சரிக்கு இருட்டது கும்ப வாயு கும்ப கோடாளி வாயு கடப்பார வாயு எதாய் இருந்தாலும் உங்களுடைய வயிற்றில் போய் உடனடியாக ஜீர்ண சக்தியை உருவாக்கி நாட்டு மருந்தில் சிறந்த வகை இந்த இஞ்சி பண்ணுங்க இப்ப நிஜமாவே நல்லா இருக்கும் ஆமா
உங்களுக்கு இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு தெரியல, கண்டிப்பா இன்ட்ரெஸ்டிங்கா இருந்திருக்கும் நம்புறேன். ஏன்னா எனக்கு பார்க்கவே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. இதுல கொடுத்த பனிஷ்மெண்ட் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, கண்டிப்பா உங்களுக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா நம்மளோட ஷிஃபானி விலாக் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்றவங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிபிகேஷன் வந்துடும். இவ்வளவு நேரம் இந்த வீடியோ பொறுமை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. அடுத்ததா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட உங்களை மீட் பண்றேன். அது வரைக்கும் பாய், டேக் கேர்.